Alleluia. பெண்களாராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா கத்துடைய பிள்ளைகளுக்கும் நண்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்திலே கூடி வந்து நாம் சகோதரிமாராக சேர்ந்து கத்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். கத்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் பிரதிபலனை கத்தர் பரலோகத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன அன்பின் பிரயாசங்களையும் கூட கர்த்தர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே. நீதியாய் கணக்கிடுகிறவர் நம்முடைய வாஞ்சையை அறிகிறார், விருப்பத்தை அறிகிறார், நாம் கர்த்தருக்கென்று பிரயாசப்படுகிறதை அறிகிறார். அதற்குரிய பிரதிபலனை இந்த பூமியிலும் அனுபவிக்க செய்கிறார், பரலோகத்திலும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போது நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். அதாவது சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதில் மூன்று தன்மைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தர் அவருடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், சமாதானம் அருளுவார், ஆசீர்வதிப்பார். இது மூன்றும் சகோதரிமாராகிய நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இல்லையா. பலன் தேவை, சமாதானம் தேவை, ஆசீர்வாதம் தேவை. இது இந்த பூமியிலிருந்து கிடைக்கிறது அல்ல. பரலோகத்தின் தேவன் தமது பொக்கிஷ சாலையிலிருந்து தன்னுடைய கரத்திலிருந்து அவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு அனுப்பி தருகிறார். ஹலெலூயா, ஹலெலூயா. ஆகையினாலே நாம் கர்த்தர் முகத்தையே நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, சமாதானம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, அப்புறம் ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது. நாம் இந்த மூன்று காரியங்களையும் அடைவதற்கு இந்த பூமியில் நாம் பல ஏதுக்களை செய்து செய்து பார்க்கிறோம். சமாதானமாக இருக்க வேணும், நல்ல பலனாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் சுய பிரயாசங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். அநேக பிரயாசங்களை நாமே சொந்தமாக தேடுகிறோம். அநேக நேரங்களில் ஏமாற்றம் அடைகிறோம், அநேக நேரங்களில் தோல்வி அடைகிறோம். நாம் என்ன செய்து விடுகிறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் கர்த்தர் முகத்தை பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு அந்த பலனை தர வேண்டும், சமாதானத்தை தர வேண்டும், அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருப்போமானால் நிச்சயம் அதில் மேன்மை உண்டு. ஹல்லேலூயா. அதில் ஏமாற்றம் வராது, தோல்வி வராது, அபஜயம் வராது. ஆமென். ஹல்லேலூயா. அதில் முதல் வார்த்தை சொல்லுகிறது, அது சொல்லுகிறவர் தாவீது ராஜா சொல்லுகிறார். அவர் அநேக நேரங்களிலே கர்த்துடைய பலனை அனுபவித்தவர். அவர் பலன், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். 18 முதல் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. என் பலனாகிய கர்த்தாவே எனக்கு பலன் நீர்தான், நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன், எனக்கு சத்துவும் இல்லை, எனக்கு இந்த யுத்தம் செய்வதற்கு பலன் இல்லை, இந்த போராட்டத்திலே போராடி மேற்கொள்வதற்கு பலன் இல்லை, இந்த சவுலோடு எதிர்த்து நிற்பதற்கு பலன் இல்லை. இப்படி தன்னுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலே சொல்லி 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 அவர் யாரையே பலனாய் அனுபவிக்கிறார். கர்த்தரே பலன். ஹல்லேலூயா. சொல்லலாமா நீங்களும்? கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலன். சத்தமா சொல்லி பாருங்க, கர்த்தரே என் பலன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பலவீனப்படுறோம். இந்த பெண்களாகிய நமக்கு அதிக பலவீனம் உண்டு. நாம் சோர்ந்து போய் விடுகிறோம் இல்லையா. சரீரத்தில் பல கஷ்டங்கள் வந்து நம்மை தாக்குகிறது. நெஞ்சு வலி வந்துடுது, முதுகெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, தலைவலி வந்துடுது. எத்தனையோ கஷ்டத்தின் பாதையிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். குடும்பத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் படுத்து கொள்ள முடியாது. இன்னைக்கு ராத்திரி கஷ்டத்தோடு படுக்கைக்கு போனோம். காலையில் உங்கள் கணவனாரை எழுந்திரிச்சு, அம்மா உனக்கு இந்த காப்பி போட்டு தர்றேன்னு கையில் கொண்டு வந்து தருவாரா? என்ன கஷ்டம்னாலும் நீங்கள் தான் எழுந்து என்ன செய்யணும், காஃபி போட்டு அவருக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் நீங்களும்
குடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆனால் சிலர் செய்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. சில குடும்பங்கள்ல அதை செய்கிறாங்க, ஆனால் அநேக குடும்பங்கள்ல அது கிடையாது. அவள் எந்திரிக்கட்டுமே, அவள் செய்யட்டுமே, அவளுக்கு என்ன அப்படின்ற ஒரு பேச்சு தான் வந்து கொண்டு இருக்கும். அதிலும் நாம் பொறுமையாக இருந்து கர்த்தருடைய முகத்தை தேடுவோமானால், அவருடைய பலனுக்காக காத்திருந்து அதை செய்வோமானால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அன்று பகல் முழுவதும் உங்களுக்கு ஒரு புது பலன் கிடைத்து விடும். ஹல்லேலூயா. பலவீனத்தோடு காலையில் எழுந்து இந்த வேலையை செய்து விட்டோம், ஆனால் அந்த பகலெல்லாம் கத்தரே பலன், கத்தரே பலன் என்று அவரையே அண்டிக்கொண்டு, அவரையே கேட்டுக்கொண்டு, அவரிடத்திலே காரியங்களை சொல்லுவோமானால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். என்னுடைய பலத்தை கொண்டு நான் இதை செய்யவில்லை, யார் எனக்கு பலன் தந்தது? கர்த்தரே எனக்கு பலனை தந்தார், அவரே எனக்கு பலனாக இருந்தார். அவர் பலன் தருகிறதும் ஒரு அனுபவம், அவரே நமக்கு பலனாக இருப்பதும் ஒரு அனுபவம். இந்த ரெண்டு அனுபவத்தையும் அவரிடத்துலேருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறோம், யாரும் நமக்கு உதவி செய்ய முடியவில்லை, வரவில்லை, யாரும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இருதயத்தின் ஆழத்தில் அப்படியே நல்லா பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரே எனக்கு பலன், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசனம் 40:29 வசனம், யாராவது படியுங்கள். ஆமென். சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சில நேரம் அதிகமான வேலை பழுவுனால நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம், வேலை முடிஞ்ச மாதிரியே இல்லை, அடுப்படியில் போயிட்டா இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது, வேலை வந்துக்கிட்டே இருக்குது, அந்த வேலை, இந்த வேலை, அந்த துவைக்கிற வேலை, சொல்லவே வேண்டாம் இல்லையா, வீடை சுத்தம் பண்ணுற வேலை, சமையல் வேலை, இன்னும் பல வேலைகள் வந்து வந்து அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கிறது. இதை செய்து செய்து என்ன ஆகி விடுகிறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம். சரீரத்திலும் கஷ்டம் வந்து விடுகிறது, ஆத்துமாவிலும் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆவி நமக்கு இருக்கிறதே ஆத்துமா, இந்த ஆத்துமாவில் ஒரு சோர்வு வந்து விட்டால் ஆக மொத்தமே குழப்பம்தான். சரீர பலவீனத்திலே கத்தர் பலன் தந்து தூக்கி விடுகிறார், அது ஒரு பக்கம். இந்த ஆத்துமாவில் சோர்வு வந்து விடுமானால் நான் படுத்தே போய் விடுவோம், படுத்துருவோம், ஒன்று இல்லாமல் ஆயிடுவோம். ஆகையினால் இந்த ஆத்துமா சோர்ந்து போகிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சோர்ந்து போகிறவனுக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கொஞ்சம் சத்துவம் தான், கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் ஆண்டவர் அதை என்ன செய்கிறார்? பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆமென். சாத்தான் தான் இதுக்கு இடம் விடாமல் நம்ம கீழ் நோக்கி இழுத்து கொண்டு போட்டு விடுகிறான். ஆமாம்மா, உனக்கு ரொம்ப பலவீனம், உனக்கு ரொம்ப வியாதி, ரொம்ப கஷ்டம், உன்னால் முடியாது, நீ எப்படி தான் வாழ முடியும், நீ எப்படி தான் இந்த குடும்பத்தில் இருக்க முடியும், நீ எப்படி தான் இந்த வேலைகளை செய்வ, இப்படின்னு அவன் அவிசுவாசமான வார்த்தைகளை உங்கள் காதிலே சொல்லிக்கொண்டே இருப்பான், உள்ளத்திலே அதை எழுப்பிக்கொண்டே இருப்பான். ஆனால் அவனை நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே துரத்திவிட்டு கர்த்தருடைய பலனை அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுக்கிறார். ஆமே. நம் தேவன் எவ்வளவு அருமையானவர் அல்லவா! நம் தேவன் எவ்வளவு நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். உங்களை குறித்து உங்க அம்மா அப்பா கூட அறிஞ்சிருக்க மாட்டாங்க, உங்கள் கணவனும் அறிய மாட்டார், உங்கள் பிள்ளைகளும் அறிஞ்சிக்கிட மாட்டாங்க. என்னதோ பேசுவாங்க, அம்மாவுக்கு என்ன என்ன வேலை, கணவனாரும் சொல்லுவார் இவளுக்கு என்ன வேலை வீட்டில் இருந்துட்டு அப்படின்னு சொல்லுவார். இப்படி பல பேச்சுகளையும் கேட்க வேண்டியது வரும். ஆனால் கர்த்தர் நம்முடைய உள்ளிந்திரியங்களை அறிகிறார், இருதயத்தின் ஆழத்தை அறிகிறார், நம்முடைய நிலைமை அத்தனையும் அறிகிறவர் கர்த்தர். தாயின் மேலாய் நேசித்து நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவன். தாயை காட்டில் அன்புள்ளவர். தாய்க்கு தான் இந்த பிள்ளையை குறித்து எல்லா காரியமும் தெரியும். தாய் தான் 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்து அந்த பிள்ளையை வளர்த்தி ஆளாக்கி இருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன நோவு வந்தால் கூட இந்த தாயானவள் நல்லா அந்த பிள்ளையை குறித்து அறிந்து அதுக்கேற்றபடி அவளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பராமரிப்புகளை செய்கிறாள். தாயை போல கர்த்தர்
கர்த்தருக்கு பின்பு இந்த பூமியிலே தாயை போல நேசிக்கிறவர்கள் யாரும் இல்லை. தாய் தான் தாயின் அன்பு, தாயின் அதான் ஆண்டவர் சொல்லுவார், சொல்லுகிறார் வசனம், ஏசாயாவில் வசனம் இருக்கிறது அல்லவா, தாய் தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. தாயின் அன்பு ஒரு மேலான அன்பு. தாய்மாராக நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் அன்பு கூறுங்க, அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க, அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், அந்த பிள்ளைக்கும் ஆசீர்வாதம். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தாய் கூட சில நேரம் நம்முடைய காரியங்களை அறிய முடியாது, நம்முடைய வீக் பாயிண்ட் தெரியாது, நம்முடைய கஷ்டம் தெரியாது, தாய்க்கு கூட தெரியாது. தாய் இல்லாதவர்களாகவும் இருப்பீர்கள் சிலர், ஆனால் கர்த்தர் கூடயே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் துணையாக இருக்கிறார், அவர் உதவியாக இருக்கிறார். நான் முதல்ல சொன்னது மாதிரி அவர் பலனாக இருக்கிறார். பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுக்கிறார், சோர்ந்து போ சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆகையினாலே நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் இப்படி பலவீனப்பட்டு போனேன், வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் பலவீனத்தின் மூலம் கிறிஸ்துவின் பலனை அனுபவிக்க கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். உங்கள் பலவீனம் கஷ்டங்களின் நிமித்தம் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கும்படியாக செய்கிறார். அவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆகையினாலே பலசாலியாய் நல்ல திடகாத்தமாய் இருக்கிற ஒரு சகோதரியை பார்த்து நீங்கள் என்ன செய்யாதுங்க, பொறாமப்படாதுங்க. அவங்கள போல நான் இல்லையேன்னு கவலைப்படாதுங்க. நீங்கள் யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. முதல் வார்த்தை சங்கீதம் படித்த மூலமா கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. யாருக்கு பலன்? தமது ஜனத்துக்கு. ஆமென். ரொம்ப முக்கியம். தேவன் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆகையினாலே கர்த்தர் எனக்கு தேவையான எல்லா பலனையும் தருவார். காலையில் எழுந்திரிச்சதுமே உங்கள் காரியங்கள் எல்லாம் அவரிடத்துல அவரோட சொல்லி விடுங்க. ஆண்டவர், இந்த வேலை இருக்குது, இனி செய்ய வேண்டிய வேலை, இன்னும் எத்தனை வேலைகள் என்ன தொடர்ந்து வந்து கொண்டிருக்குமோ அவற்றின் நடுவில் எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே அப்படி என்று நீங்கள் அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்கன்னா அவர் அழகாய் நடத்தி செல்வார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு முறை எலியா என்ன செய்தார், இந்த சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எலியா ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி, பாகாலின் பலிபீடங்களை எல்லாம் தகர்த்து பாகாலின் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று கர்த்தரே தேவன் என்பது நிரூபித்தார் அந்த பாகாலில் வணங்குகிற ஜனங்களுக்கு. இப்போது ஏசபேல் இதை கேள்விப்பட்டு சொல்லுகிறார், என் பாகாலின் தீர்க்கதரிசிகளை நீ கொன்று போட்டாயா, நாளைக்கு இந்நேரத்தில் உன் தலை இருக்காது, நீ சாக போகிற, உன்னை கொன்று போடுவேன் அப்படின்னு அவர் செய்தி அனுப்புகிறாள். இந்த செய்தியை கேட்டதும் எலியாவுக்கு உள்ளத்தில் பெரிய பயம் உண்டாயிற்று. தன் பிராணனை காக்க கோரி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன் பிராணனை பற்றி, தன்னுடைய ஆத்மாவை பற்றி அவனுக்கு ஒரு கவலை உண்டாகிவிட்டது. தன்னை பற்றியே ஒரு கவலை, என்ன கொன்று போடுவாளையாவா, இந்த ராஜாவுக்கு முன்பாக அத்தனை தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக வீரதீரமாய் நின்று பேசினவர், செயல் திட்டங்களை எல்லாம் தீட்டி எல்லாம் அழித்து கொன்று போட்டவர், இன்றைக்கு அவளுடைய சொல்லுக்கு, ஒரு சொல்லுக்கு அவ என்ன செய்ய முடியும், கர்த்தர் முன்பாக தன்னை நிறுத்தாதபடிக்கு அவர் தன்னுடைய பிராணனை காக்கும்படி விரும்பி விட்டார். தன்னுடைய ஜீவனை பெரிதாக நினைத்து விட்டார். கர்த்தரை பெரியதாக அவருக்கு எடுத்துக்கொள்ள முடியவில்லை. சோர்வு வந்து விட்டது, சோர்ந்து போய்விட்டார். எலியா என்ன செய்தார், சோர்ந்து போய்விட்டார். அவர் போய் ஒரு சூரை செடியின் கீழே படித்து கொண்டு, என்னை நீரே எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஏசபேல் என்னை கொல்ல வேண்டாம், நீரே என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நான் என் பிதாக்களை விட நல்லவன் அல்ல, நீர் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று படுத்து கொண்டான் எலியா. படுத்து சோர்ந்து போய் படுத்து கிடந்து அந்த எலியா படுத்து தூங்கிவிட்டான். தூங்கின எலியாவை கர்த்தர் அப்படி விடவில்லை. அவன் இவ்வளோ பராக்கிரமசாலியாக இருந்து எனக்காக செயல்பட்டவன், இந்த ஒரு 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 பெண்ணின் சொல்லுக்காக போய் இப்படி கடந்து படுத்து கிடக்கிறானே என்று கர்த்தர் விசனம் கொள்ளவில்லை. அவர் தூதனை அனுப்பினார். தூதன் வந்தார், தட்டி எழுப்பி அவனுக்கு சூடான அப்பமும் தண்ணீரும் கொடுத்தார். அதை சாப்பிட்டு விட்டு மறுபடியும் தூங்கிவிட்டான். ஹல்லேலூயா.
மறுபடியும் தூங்கின பிறகும் கத்தர் விடவில்லை, மறுபடியும் தூதனை அனுப்பினார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், இது இல்லை எசபேல் கையில் மடிகிறதெல்லாம் உன்னுடைய காரியம், உன்னுடைய ஊழியம். நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், உனக்கு நான் வைத்திருக்கிற ஊழியம் இருக்கிறது, ஆகையினாலே நீ எழுந்திரு சாப்பிடு என்று சொல்லும்போது அவன் அதை மறுபடியும் சாப்பிட்டு விட்டு அந்த பலத்தினாலே 40 நாள் நடந்தான். எத்தனை நாள்? ஹலலூயா, ஆச்சரியமா அல்லவா இருக்கிறது? 40 நாள் படுத்து கிடந்து சாவை விரும்பின எலியா இப்போது 40 நாள் நடந்துட்டார், வேகமாக நடந்துட்டார். நடந்து அப்புறம் நடந்த காரியத்தை நான் இப்போது சொல்லவில்லை. நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவம் கொடுக்கிறார், சோர்ந்து போகிறவனுடைய சோர்வை கத்தர் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான், சில நேரம் சோர்ந்து போய் படுத்துடும் இல்லையா, ஒன்றுமே செய்ய வேண்டாம், இனி வேண்டாம், இது கொஞ்சம் படுத்து இந்த சோர்வு நீங்கும்படியாக படுத்துக்கலான்னு படுத்துடுவோம். ஆனால் படுத்தாலும் கத்தர் விட மாட்டார். அவங்களை சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற இடத்துலயே அவர் தேடி வருவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தூதன் வருவார், உங்களுக்கு சூடான அப்பமும் தண்ணீரும் தருவார். எலியாவுக்கு கொடுத்தவர் உங்களுக்கு தராமல் இருப்பாரா? கண்டிப்பா தருவார். விரும்புறீங்களா? இதெல்லாம் நமக்கு எங்க நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள். சோர்ந்து போய் படுத்து விட்டாலும் கத்தர் எலியாவை தட்டி எழுப்பினது போல எழுப்பி தொடர்ந்து பிரயாணம் பண்ண வைப்பார். நாம் செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். பரமகானானுக்கு போய் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம், சியோனுக்கு நேராக அடி வைத்து நடக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம், நடக்கிறோம். இந்த காரியங்களெல்லாம் நாம் சோர்ந்து போய் படுத்து விடாதபடிக்கு நாம் திடன் கொள்ளுவோம், தைரியப்படுவோம். கத்தர் நம்மை பலப்படுத்துவார், கத்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். அதை மறந்துடாதுங்க, சொல்லுங்க, நிறைய தடவை சொல்லுங்க. கத்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இன்னும் பாருங்க, ஆத்துமாவிலே வந்த சோர்வு, ஆத்துமாவிலே, அதாவது இயேசு கெத்செமனே தோட்டத்திலே போய் அவர் ஜெபிக்கிறார். ஜபம், அவர் என்ன ஜபம், பிதாவானவரை நோக்கி ஜெபிக்கிற ஜபம் என்னவென்றால், ஆண்டவரே இந்த பாத்திரம், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று அவர் ஜெபிக்கிறார். என் சித்தம் அல்ல என்றாலும் அவருக்கு இந்த சிலுவை மரண பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு மிகுந்த கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்மை போல மாம்ச சரீரத்திலே தான் இருந்தார். தேவகுமாரனா இருந்தாலும் அவர் நம்மை போல மாம்ச சரீரம் உடையவராகத்தான் இருந்தார். ஆகையினாலே பிதாவின், பிதா கொடுத்த இந்த பாத்திரத்தை வாங்கி பானம் பண்ணுவதற்கு கேட்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், இது நீங்க உமக்கு சித்தம் உண்டானால் இது என்னை விட்டு நீங்க விடட்டும். அப்படியானால் அவருடைய உள்ளத்திலே எவ்வளோ ஒரு வேதனை இருந்திருக்கும், அவருடைய உள்ளத்திலே எவ்வளோ ஒரு பாரம் அவரை அமிழ்த்தி கொண்டிருக்கலாம் இருந்திருக்கும். அதாவது அவர் சீஷரிடத்தில் அதை சொல்லுகிறார் பாருங்க. சீஷரை அழைத்து கொண்டு போய் அவர்களிடத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது எத்தனை, மத்தேயு 26 வாசிங்க யாராவது. அதில் 25-37 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 26:37, பேதுருவையும் சபதேவியன் குமாரர் இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். துக்கம், வியாகுலம், துக்கத்தை விட ஒரு மேலான ஒரு படிதான், துக்கத்தை விட மீறி
அது உச்சக்கட்ட அந்த வியாகுலம் அவருடைய உள்ளத்திலே வந்தபடினாலே தொடங்கினார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தொடங்கினார். அப்புறம் சொல்கிறாரு அடுத்த வசனம், அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சொன்ன அவருடைய அவருடைய அனுபவத்தை பாருங்கள். துக்கப்படுறார், வியாகுலப்படுகிறார், மரணத்துக்கு எதுவான துக்கம் இத்தனையும் இயேசு அனுபவிக்கிறார். இதை இந்த சபதேவியின் குமார் பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த மூன்று பேரையும் அழைத்து தனியாக அழைத்து கொண்டு போய் அவர்களிடத்தில் இதை பகிர்ந்து கொள்ளுகிறார். அவர்களும் இது என்ன என்று புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவோடு இணைந்து ஜெபிக்கவும் அவர்களுக்கு முடியவில்லை, அதை அவர்களுக்கு அறிந்து கொள்ளவும் முடியவில்லை. திராணி இல்லாமல் போய்விட்டார்கள். இயேசுவோடு சேர்ந்து ஜெபத்தலை தாங்கவும் அவர்களுக்கு முடியவில்லை. அது அவர்களுக்கு இயேசுவுக்கு ஒத்தாசை செய்வதற்கு அவர்களுக்கு அங்கே ஆளே இல்லை. தன்னம் தனியாக நின்று கொண்டு அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்புறம் அவரே இந்த இவர்களை விட்டு கல்லறி தூரமாய் போய் இந்த வார்த்தைகளை அங்கே சொல்லுகிறார். என்ன, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படியே அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று மூன்று முறை அவர் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார். அதில் சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்போ பிதாவாகிய தேவன் முன்னக்கூட்டியே அவருக்கு சொல்லிட்டாரு, இந்த வழியாக தான் நீ போக வேண்டும். இந்த பிதாவின் சித்தம், இந்த பாத்திரத்தை அவர் கையில் ஏந்தி விட்டார். ஏந்தி விட்டு தான் கையில் வைத்து கொண்டு தான் சொல்லுகிறார், இந்த மரணமா, இந்த சிலுவை மரணமா, இந்த கோர மரணமா, இந்த வேதனையான மரணமா எனக்கு நீர் வைத்திருக்கிறீர் என்பதை அதை வாங்கிவிட்டார். வாங்கிவிட்டும் அவர் மண்ணான இந்த மாம்ச சரீரத்தில் இருந்தபடியினாலே தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அவர் வேதனையோடு உள்ளத்தில் துக்கம், வியாகுலம், மனபாரம் இதெல்லாம் அவர் கொட்டுகிறார் பிதாவின் சமூகத்தில் சொல்லிவிட்டு. அப்படியே இந்த சீஷர்களும் அவளுக்கு உதவி செய்யாத காரணத்தினாலே இப்போது லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரம் 43 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 43 வசனம், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அறிந்திருந்தார். அவருடைய வேதனையும் வியாகுலத்தையும் மனபாரத்தையும் அறிந்து, அவருடைய துக்கத்தையும் அறிந்து அவர் மௌனமாக இருக்கவில்லை. பிதாவாகிய தேவன் எப்போதும் ஒரு முறை யோவான் சுவிசேஷம் 9 அதிகாரத்தில் சொல்லுகிறேன், 29 வசனம் என்று சொல்லுகிறேன், பிதா நினைக்கிறேன், பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியினால் அவரை என்னை தனியே இருக்க விடவில்லை. பிதாவும் இயேசுவும் பிதா பரலோகத்தில் இருந்தாலும் கூட இயேசுவோடு கூட தான் இருந்தார். பிதாவின் சித்தத்தை அவர் செய்து கொண்டே இருந்தார். பிதா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை அவர் செய்து கொண்டே தான் இருந்தார் இந்த பூமியிலே. இப்போது இதுவும் பிதாவின் சித்தமாக இருக்கிறபடினாலே அவர் துக்கமடைகிறார், வியாகுலப்படுகிறார், வேதனைப்படுகிறார். இந்த நேரத்திலே அவர் தூதனை அனுப்புகிறார். தூதன் வந்து அவரை பலப்படுத்தான். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஹல்லேலூயா. பிதாவின் அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீர்களா? ஒருவேளை இந்த கோர மரணத்தை, இந்த பிதாவின் பாத்திரத்தை அவர் கையில் கொடுத்திருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் தூதனை அனுப்புகிறார். தூதன் தோன்றுகிறார். தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஆனால் அடுத்த வசனம் கூட பார்த்தீங்கன்னா, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இப்போ பாருங்க, அவர் மறுபடியும் அவர் தூதன் தோன்றின பின்பு அவருடைய வியாகுலம் இன்னும் அதிக ஊக்கமாய் ஜெபம் பண்ண வைத்தது. அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். ஜெபத்தின் அந்த ஊக்கத்தின் உச்சக்கட்டத்தை பார்க்கும்போது அவருடைய வேர்வையெல்லாம் எப்படி வந்துவிட்டது? இரத்தமாகவே வந்துவிட்டது. வேர்வை தண்ணீராக அல்லவா வர வேண்டும்? ஆனால் அவருடைய அதிக ஊக்கம், அந்த வேதனை, அந்த பாரம் அவரை தாக்கினபடியினாலே அவர், அந்த தூதன் வந்து அவரை பலப்படுத்தின பின்பு அவருடைய வேர்வை கூட இரத்தமாக வெளிவந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பு,
அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நாம் பலனாயிருக்கும்படி, அவருடைய பலனை நமக்கு தரும்படி, அவர் இந்த அகோர பாடுகளையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹலலூயா. இந்த நேரத்தில் அவர் அதிக வியாகுலப்பட்டார், அதிக வேதனை அனுபவித்தார், அதிகமாக பிதாவை நோக்கி அப்படி கதறி கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ளம் குமுறுகிறது, என்ன ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆத்மா அவ்வளோ வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறது. அவர் தாங்க முடியாமல் அந்த இடத்துல தன்னந்தனியாக, சீஷர்கள் மூன்று பேர் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்கிற நிலைமையில் இல்லை, ஆகையினாலே தனியாகத்தான் இருக்கிறார். பிதா தூதனை அனுப்புகிறார், அவர் இன்னும் பலப்படுகிறார், இன்னும் பலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி அவருடைய வேர்வையெல்லாம் ரத்தமாக வெளிவந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய அன்பு, நம்ம மேலே வைத்த அன்பு நமக்கு அந்த உன்னத பலனை தரும்படியாக கர்த்தர் இந்த பாடுகளை எல்லாம் அனுபவித்திருக்கிறார். ஆகினாலே பலவீன நேரங்களிலே தேவ பிள்ளைகளே, ஒரு சோர்ந்து போகாதீர்கள். ஒருவேளை தூதனை அனுப்பி அப்பமும் தண்ணீரும் தரலாம், எலியாவுக்கு மாதிரி. இல்லாவிட்டால் இயேசுவை வந்து பலப்படுத்தின தூதனை போல, கர்த்தர் அனுப்பினது போல உங்களுக்கும் தூதன் அனுப்பி உங்களுக்கு ஒரு பலனை தரலாம். அல்லேலூயா. அவர் எந்த விதத்தில் தருவார் என்பது தெரியாது. ஆகையினால நீங்களும் பலவீன நேரத்தில் சோர்ந்து போகாதீர்கள். ஆத்மாவிலே பல பல, இங்கே பாருங்கள், இருதயத்தில் பல துக்க செய்திகள், பல வேதனைகள், குடும்பத்தில் பெரிய பாரங்கள், குடும்பத்திலும் பல நெருக்கங்கள், பல பலருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டியது வரும். இல்லாத வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள், நிந்தைகள், அவமானங்கள், பல நெருக்கங்கள் வந்து ஒன்று காரணமில்லாததுக்காக நம்மகிட்ட சண்டைக்கு வருகிறது. இந்த காரியங்களெல்லாம் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் கர்த்தர் முகத்தையே பார்ப்பீர்களானால், அந்த பாத்திரத்தை கரத்தில் ஏந்தி கொண்டு செல்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையும் பலனையும் தருவார், தூதனை அனுப்பி நம்மை பலப்படுத்துவார். ஆகையினால் சோர்ந்து போக தேவையே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, பவுலப்போஸ்தலன் ஒரு முறை 2 கொரிந்தியர் 12:9 கர்த்தர் அவரோடு சொல்லுகிறார், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்திலே என் பலன் உனக்கு எப்படி விளங்கும்? பூரணமாய் விளங்கும். பவுலப்போஸ்தலனுடைய அவர் முந்தின வசனங்களை படிக்கும்போது அவருக்கு அநேக வெளிப்பாடுகள் கிடைத்தது. தேவ ரகசியங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். இவைகளினாலே அவருக்கு ஒரு மேன்மை பாராட்டல் கர்த்தருக்கு முன்பாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அவருடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுத்திருந்தார். அந்த முள் வந்து அவரை குட்டி கொண்டே இருந்தது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். 3 முறை ஜெபம் பண்ணினார். ஆனால் கர்த்தர் சொன்னார், என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லவில்லை. கர்த்தர் சொன்னார், பலவீனத்திலே அது இருக்கட்டும், அப்போ அந்த முள் உன்கிட்ட இருக்கட்டும், நான் அந்த முள்ளை எடுக்க போகவில்லை. ஆனால் அந்த பலவீனம் வரும்போது யார் தருவேன்? என்னுடைய பலனை உனக்கு தருவேன். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? இந்த முள் உள்ள இருக்கு, ஆனால் குட்டி கொண்டே இருக்குது. அவருக்கு குட்டுதலாக இருக்குது, வேதனையாய்த்தான் இருக்கிறது. நான் கர்த்தர் சொல்லுகிறார், என் பலனை உனக்கு தருவேன். இப்போ முள் இல்லை இருந்தாலும் அந்த முள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது? தேவ பலன். அதெல்லாம் சொல்லி பாருங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. யாருடைய பலன்? தேவ பலன் இருக்கிறது. ஆகையினால சோர்ந்து போகாதுங்க. சில நேரம் சில வியாதிகள் நம்ம விட்டு போகாமலே, அது இருக்கணும்னு நான் சொல்லலை. இயேசு நம்முடைய வியாதிகள் அத்தனையும் சுமந்து விட்டார். இயேசு நம்முடைய எல்லா அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர் சுமந்து விட்டார் சிலுவையிலே. தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் சில காரியங்கள், சில வியாதிகள், போராட்டங்கள் நம்முடைய சரீரத்தை தாக்கி கொண்டே இருக்கலாம். நமக்கு அது ஒரு முள்ளு போல குத்தி கொண்டே இருக்கலாம். யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது, யார்கிட்டையும் போகவும் முடியாது, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவ பலன் உங்களுக்கு உண்டு. ஒருவேளை அந்த முள் நீக்கப்படாமல் இருந்தாலும் கர்த்தர் அவருடைய பலனை நமக்கு தருகிறார். எதனால் அந்த பலன் கிடைக்கிறது?
இந்த முள் இருக்கிறதுனால தான் தேவ பலன் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. புரிகிறதா உங்களுக்கு சொல்லும் போது? நான் இந்த முள் இருக்குது, முள்ளை அவர் எடுத்து போடவும் அவரால் முடியும், ஆனால் எடுக்கலை, நான் ஒன்றும் எடுக்க மாட்டேன் அந்த முள்ளை. ஆனால் இந்த முள்ளின் நடுவில் என்னத்தை குத்திட்டு இருந்தாலும் உனக்கு என்ன இருக்கு? என்னுடைய பலன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எவ்வளோ கரிசனை உள்ளவர்கள் உள்ளவர் பார்த்தீங்களா? எவ்வளோ எவ்வளோ அழகாய் நடத்துகிறார் ஒவ்வொருவரையும், எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. இனி பவுல பூசலனுக்கு வந்தது மாதிரி நமக்கு ஒரு முள்ளு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காதுங்க. தேவையில்லை. எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த பலவீனமாக இருந்தாலும், எந்த முள்ளாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் போய் சுகத்துக்காக தான் ஜெபிக்க வேண்டும். பவுல் எவ்வளோ பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்தவர், எவ்வளோ சபைகளை ஸ்தாபித்தவர், எவ்வளோ தேசங்களுக்கு போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தவர். அவர் பெரிய மேன்மை இருந்தது. அதனால இதில் மேன்மை பாராட்டல் வந்து அவர் ஒருவேளை இந்த ஊழியத்தை விட்டு, இந்த அனுபவத்தை விட்டு விலகிவிடக்கூடாதேன்ற ஒரு காரணத்தினாலே கர்த்தர் கொடுத்துருக்கலாம். அப்படிப்பட்ட பவுலை போல ஊழியம் செய்யக்கூடிய யாரும் இங்கே நமக்குள்ளே யாரும் இல்லை. ஆகையினால முள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒருவேளை ஒரு கஷ்டம் இருந்திருந்தாலும் கர்த்தருடைய பலனை தருவார். நாம் சுகத்துக்காக தான் ஜெபிக்க வேண்டும். நமக்கு பாவத்தை மன்னிப்பதற்கு மட்டுமல்ல, நமக்கு சுகம் தரும்படியாக ஒரு ஜீவனை தந்தார், இரத்தத்தை சிந்தினார். நம்முடைய பாவம் நம்மை விட்டு எப்படி கழுவப்பட்டதோ அதே போல அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய தழும்புகளினாலே நமக்கு இருக்கிற வியாதியையும் நீக்க முடியும். ஹல்லேலூயா. ரெண்டையும் அவர் சுமந்தார். பாவத்தையும் சுமந்தார், சாபத்தையும் சுமந்தார், வியாதியையும் சுமந்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஆமென். இப்போது பவுலுக்கு சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலவீனத்தில் என்ன, யாருடைய பலன் விளங்கும்? என்னுடைய பலன் உனக்கு விளங்கும் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே பவுல் திடப்பட்டு கொண்டார், தைரியப்பட்டு கொண்டார். கீழே அவரை சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்க. அதை எல்லாரும் எடுத்தீங்களா? 2 கொரிந்தியர் 12:9 அந்த கடைசி பாகம் படிக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்தீங்களா அந்த வசனத்தை பாருங்க? கிறிஸ்துவின் வல்லமை, அதாவது கிறிஸ்துவின் பலன் என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இன்னும் அடுத்தபடி சொல்கிறார், அடுத்த வசனம், அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. பிரியம் வருமா நமக்கு? யார் நிமித்தம் வரணும்? கிறிஸ்துவ நிமித்தம் வரணும், சுவிசேஷத்தின் நிமித்தம் வரணும், ஊழியத்தின் நிமித்தம் வரணும். நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு நமக்கு போராட்டங்கள் வந்தால் அதில் பலவீன, அதில் மேன்மை பாராட்டுறதுல பிரயோஜனம் இல்லை. தப்பு அறிக்கையிட வேணும், நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும், நாம் சரிப்பட்டு கொள்ள வேண்டும். கர்த்தர் வியாதியை நீக்குவார். இவர் என்ன சொல்லுகிறார்? அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். நான் பலவீனந்தான், அதான் சொல்கிறார். என்ன, நான் பலவீனமாக இருக்கும் போதே பலனாக இருக்கிறேன். இது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நான் பலன் எனக்கு உள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வருகிற எனது பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும், அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை சொல்லுங்க. நான் சத்தமாக பிரியப்படுகிறேன். எவ்வளோ கர்த்தருக்காக இருந்த வைராக்கியம் பார்த்தீங்களா? கர்த்தரை அவர் எவ்வளவாய் அனுபவித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சௌகரியமாக இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். அங்கிருந்து இங்கிருந்து ஒரு அசைவு வந்துடக்கூடாது, ஒரு இதுவும் வந்துடக்கூடாது. அப்படியே பஞ்சுமெத்தையில் படுத்த மாதிரி, பஞ்சுமெத்தையில் நடந்து போன மாதிரி போயிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல்
இடுக்கமும் வழி நெருக்கமும் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், சிலர் தான் கண்டுபிடிக்கிறார்கள். ஆமென். முள்ளின் மேல் நடக்க வேண்டியது வரலாம், முள்ளு குத்துறது போல இருக்கும் சில போராட்டங்கள் நமக்கு, அவற்றின் நடுவிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவர். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார், பலன் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இனி ஒரு பலனை குறித்து நாம் பார்க்கலாம். சங்கீதம் 84:6. அடுத்த வசனமும், அஞ்சாம் வசனம் பார்த்தீங்கன்னா, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அது நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு, இது என்ன பள்ளத்தாக்கு? பள்ளத்தாக்குனாலே கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் எப்படி தான் போகணும் இந்த பள்ளத்தாக்கில்? அழுதுகிட்டே தான் போகணும். அழுகையின் பள்ளத்தாக்கு, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை என்ன என்னதாக்கி கொள்ளுகிறார்கள்? நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். சில நேரம் பார்த்தீங்களா, நம்ம குடும்பத்தில் வரும்போது ஒரே கண்ணீராக இருக்கும். கண்ணீர், கண்ணீருக்கு மேலே கண்ணீர் வந்து தொடர்பாக வந்து கொண்டே இருக்கும். சில மரணங்கள் வரும், மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று 23 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரணங்கள் வழியாய் கடந்து போகும்போது கண்ணீர், பல வேதனைகள் வரும்போது கண்ணீர். இந்த கண்ணீரை கடந்து போகிறது ரொம்ப சங்கடமான ஒரு காரியம். அழுகையின் பள்ளத்தாக்கு, அது தாழ்ந்து பள்ளத்தாக்கு அப்படியே அழுது கொண்டே செல்லுகிறோம். அழுகையே வருகிறது. யாரிடத்துல பேசினாலும் கண் கலங்குகிறது. எப்படி தனிமையை போய் உட்கார்ந்தாலும் அழுகதான் வருகிறது. ஜபத்தில் போய் உட்கார்ந்தாலும் அழுகதான் வருகிறது. படுக்கையில் போய் படுத்தாலும் என்னதான் வருது? அழுகைதான் வருகிறது. சில நேரம் நீங்கள் அப்படிப்பட்ட பாதையிலலாம் கடந்து வந்திருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அவர் சொல்லுகிறார், அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தது, நடந்து தான் போகணும். அந்த பள்ளத்தாக்கை கடக்கணும். இந்த பள்ளத்தாக்கை கடக்காமல் நம்ம ஒரு ஓரமாய் நின்று கொண்டு இருக்க முடியாது. அந்த பள்ளத்தாக்கை கடந்து அதை என்ன ஆக்கி கொள்ளுகிறார்கள்? நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு அழகான நீரூற்று அதிலிருந்து எழும்பி வருகிறது. அதை கடந்து சென்ற பின்பு, இந்த பள்ளத்தாக்கை கடந்து சென்ற பின்பு அது அழகான ஒரு நீரூற்று அங்கே பொங்கி வருகிறது. என்ன என்ன? நல்லா நல்ல தண்ணீர். நீரூற்றுனா அதிலிருந்து தண்ணீர் வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது, சந்தோஷம் வருகிறது, செழிப்பு வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது. ஒரு நீரூற்று நம்முடைய என்ன பாருங்க, அதாவது எனக்கு ஞாபகம் வருகிறது, பெங்களூரில் நமக்கு ஒரு சர்ச் இருக்கிறது, ஒரு KR புரம்னு ஒரு இடத்துல. அதில் அவங்க ரூம் தோண்டணும், ரூமுக்கு அந்த ஃபவுண்டேஷன் எடுக்கிறதுக்கு தோண்டினாங்க. தோண்டினாங்க, தண்ணி தான் வந்துட்டுருக்கு, மேலேயே தண்ணி. ஃபவுண்டேஷன் எடுக்கிறதுக்குள்ளாக அங்கே இருந்து தண்ணி வந்து கொண்டே இருக்கு. இந்த தண்ணியை பார்த்து தான் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அந்த தண்ணியை அப்புறம் அவங்க எடுத்து அது ஒரு டேங்க் மாதிரி கட்டு, அந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கட்டட வேலை அத்தனை வேலைக்கும் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே அது வருமானால், அது எல்லாருக்கும் ஒரு ஊற்று தண்ணி வருமானால் அது ரொம்ப சந்தோஷம் இல்லையா? இப்போ சிலர் கிணறு தோண்டுவாங்க, கிணறுல தண்ணி வேணும் வேணும்னு இருப்பாங்க. ஆனால் ஆழமாக போக போக போகும் தண்ணி இல்லாமல் இருந்தால் ரொம்ப சங்கடம். நமக்கும் ஒரு போர் போட்டதில் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்ச தூரத்தில் தான் கொஞ்சம் நேரத்துக்கு தான் தண்ணி கிடச்சிது. அப்புறம் கிடைக்கல, இன்னும் அதை செய்யணுன்ட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ணிக்கிடுங்க, அதிலிருந்தே கத்தர் ஒரு நமக்கு நல்ல தண்ணியை தர வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள். பாருங்கள், அங்கே அங்கேருந்து ஒரு நீரூற்றி எழும்பி வருகிறது, ஆசீர்வாதம் செழிப்பு. அதை போய் எட்டி பிடிக்க வேண்டுமானால் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ கடந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. கத்தர் சில நேரம் அப்படி நமக்கு அந்த பாதையை வைத்திருப்பார். அது கத்தரோடு நம்ம அதை கடந்து போவோமானால் நமக்கு பெரிய பெரும் மகிழ்ச்சியை நமக்கு வைத்திருக்கிறார். அது நமக்கு அப்போ தெரியாது, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்கும்போது அது தெரியாது. நீரூற்று நமக்கு கண்களுக்கு தெரியாது, அது மறைந்துதான் இருக்கும், தூரமாகத்தான் இருக்கும். ஆனால் கத்தர் நமக்கு நிச்சயம் அதை
தருவார். நீரூற்றை நாம் அனுபவிக்க முடியும், நம்முடைய உள்ளத்தில் அனுபவிக்க முடியும், இந்த குடும்பத்தில் அனுபவிக்க முடியும், சபையிலே அனுபவிக்க முடியும். கர்த்தர் நமக்காக அதை வைத்திருக்கிறார். ஆகையினாலே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்க, அவங்க இப்படி நீரூற்றை கண்டுபிடித்தவர்கள் எங்கே இருப்பாங்க? அவர்கள் ஏழாம் வசனம், அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே அந்த சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் சுதந்திரிப்பதோடு கூட அவர்கள் என்ன அடைகிறார்கள்? பலத்தின் மேல் பலன் அடைகிறார்கள். என்ன பலன்? பலத்தின் மேல் பலன். கொஞ்ச பலன் இருந்தது, இன்னும் பலப்பட்டு விட்டார்கள். இன்னும் ஒரு அழகையை தாண்டும் போது இன்னும் பலன் கிடைத்து விட்டது. இன்னும் ஒரு அழகையை தாண்டும் போது இன்னும் அதிக பலன். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைகிறார்கள். இதுதான் கர்த்தருடைய வழி. எவ்வளோ ஆச்சரியமானது பார்த்தீர்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வழி எவ்வளோ அற்புதமானது. கர்த்தர் நம்ம அந்த கஷ்டத்தின் பாதையில் நடத்தி நொறுக்கி கீழே போட்டுற மாட்டார், உடச்சி கீழே போட்டுற மாட்டார். நம்ம அமிழ்ந்து போக மாட்டோம், ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகி விட மாட்டோம். கர்த்தர் நம்மை பலத்தின் இன்னும் பலனடைய செய்து, பலத்தின் மேல் பலனடைய செய்ய எங்கே கொண்டு போய் சேர்க்கிறார்? சியோனிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். ஆமே. நாங்கள் போகணுமா? சியோனிலே கர்த்தருடைய சன்னதியிலே நாம் போக வேண்டுமா? எங்கே தான் எதை கடந்து வர வேண்டும்? அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வர வேண்டும். கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் பலனாக இருக்கிறார், கர்த்தர் பலன் தருவார். ஆமேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவம் கொடுத்து பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சியோனிலே நாம் காணப்படும்படியாக இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து வருவதற்கு சங்கடப்படவே வேண்டாம், கலங்கவே வேண்டாம். இன்னொரு வசனத்தை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 40:31 படிக்கலாம். ஆமா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. என்ன பலன் இது? பலன் தருகிறார், பலத்தின் மேல் பலன் தருகிறார். இது என்ன பலன்? புது பலன். புது பலனை தருகிறார். இவ்வளவு நாள் இருந்தது போல அல்ல இந்த பலன், இது புதுவிதமான பலன். எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. தேவன் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். சொல்லிட்டே இருங்க, சொல்ல 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 பலன் தந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பலனா இருக்கும்? புது பலனா இருக்கும். யாருக்கு காத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்கு காத்திருக்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த புது பலன் கர்த்தரை நம்மை நிரப்புவதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அங்கும் இங்கும் ஓடி அவர்களுடைய இவர்களையும் பார்த்து, அவங்க முகத்தை பார்த்து, அவங்க வீட்டுக்கு போய் இவங்க வீட்டுக்கு போய் நம்ம யார்கிட்டையோ நம்ம வேதனையெல்லாம் சொல்லி யார்கிட்டையோ போய் அங்கே போனால் கிடைக்கும், இங்கே போனால் கிடைக்கும்ன்ட்டு அலைமோதி கொண்டு இராதபடிக்கு இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு கர்த்தர் முகத்தை நோக்கினால் போதும். கர்த்தருக்கு காத்திருந்தால் போதும். ஒருவேளை சடனாக கிடைக்காது. சில நேரம் உடனே கிடைக்காது, சில நேரம் கொஞ்சம் தாமதமாகலாம். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருக்கு காத்திருந்தவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்து வெட்கப்பட மாட்டார். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள், சாரி, புது பலன் அடைவார்கள். அவர்கள் புது பலன் அடைவார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்தவர்களுக்கு என்ன பலன்? பலத்தின் மேல் பலன். எது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன? புது பலன். ஆமேன். அதனால் சோர்ந்து போக வேண்டாம். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர், பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுக்கிறவர். அது மட்டுமல்ல, புது பலன் அடைந்து அவர்கள் எப்படி எழும்புவார்கள்? கழுகை போல எழும்புவார்கள். கழுகு, கழுகு என்ன செய்யுமா? ஒரு குறிப்பிட்ட வயது நாட்கள் ஆன பிறகு அவர் தனியாக போய் உட்கார்ந்துக்கணும். உயர்ந்த ஒரு சிகரத்தில், மலையில் போய் அது அப்படி தனியாக உட்கார்ந்து கொள்ளும். அது அப்போ எதையும் சாப்பிடாது,
அது பறக்காது, அப்படியே அங்கே போய் தனியாக அப்படி உட்காந்துக்கணும். உட்காந்துட்டா அதோடைய இறகெல்லாம் கீழே போயிடும். போகாமல் இருந்தாலும் அது பிடுங்கி கீழே போட்டுரும் எல்லா இறகையும் எல்லாவற்றையும். அதோடைய இது கூட புது இந்த பிடுங்கி போட்டுருவோம்னு சொல்லுவாங்க. எல்லாம் அதில் உள்ள அத்தனையும் அது கீழே விழுந்து விடும். அதோடைய முடி, இறகு எல்லாம் கீழே, நகம் எல்லாம் கீழே விழுந்து விடும். விழுந்த பிறகு அது அப்படியே மௌனமாய் காத்து கொண்டே இருக்கும், கத்திரையே பார்த்து கொண்டு இருக்கும். இப்போது அதுக்கு நல்லா புதுசாக இறகு வந்துடும். இந்த சிறகெல்லாம் புதியதாக வந்துடும், நல்ல புது. இந்த மீகாவில் கூட ஒரு வசனம் உண்டு, இப்போ கழுகை போல முழு முட்டையாயிரு என்று எழுதப்பட்டிருக்கோம் ஒரு வசனம். பாருங்கள், அது அப்படியே முழு முட்டையாக அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதுக்கு என்ன வரும், புதுசாக இறகெல்லாம் வந்துடும். எல்லாம் புதுசாக, புதிய நகமெல்லாம் புதுசாகிடும். இப்போது பழைய கழுகு இல்லை, இப்போ என்ன கழுகு, புதிதான கழுகு. அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இப்போது புது ரக்கை, புது அனுபவம், புது ஆசீர்வாதம் எல்லாம் புதிதாக கிடைச்சிருக்கு. அது கழுகை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். இனி ஓடினாலும் இளைப்பு வராது, நடந்தாலும் சோர்வு வராது. இப்போ எப்படி என்ன பலன் கிடைச்சிருச்சு, புது பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புது பலனுக்காக காத்திருக்க வேண்டும். இப்போது பாருங்கள், நான் விசுவாசிகளாகி ஊழியர்களாகி 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் ஆயிடுச்சு, அந்த பழக்க முறைப்படியே நாம் நடந்துட்டுருக்குறோம். இல்லை, சில நேரம் கத்தர் சமூகத்தில் போய் காத்திருக்க வேண்டும், கத்தர் முகத்தை பார்க்க வேண்டும், கத்தர் சத்தத்துக்காக ஏங்க வேண்டும், அவரையே பார்த்து கொண்டு. சில நேரம் பாருங்கள், ஆவியானவர் உங்களை உணர்த்துவானா, சில நேரம் உபவாசம் எடுத்து கத்தர் சமூகத்தில் காத்திருங்கள், கத்தர் சமூகத்தில் அவரை பார்த்து கொண்டே இருங்கள். ஒன்று சொல்ல வேண்டாம், ஆண்டவரே என்னை புதிதாக்கும், என்னை பரிசுத்த வாழ்க்கையை புதிதாக்கும், கத்தருக்காக ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையை புதிதாக்கும், என்னுடைய அந்த பழைய அனுபவங்களெல்லாம் எடுத்து போட்டு எனக்கு ஒரு புது அனுபவத்தை எனக்கு தார் ஆண்டவரே, என்னை புதிதாக்கி விடும் ஆண்டவரே. அப்படி என்று நாம் அவர் சமூகத்தில் கொஞ்சம் காத்திருந்து, முக்கியமாக அந்த உபவாச நேரங்களிலே அவர் சமூகத்தில் காத்திருப்பீர்களானால் நிச்சயம் அவர் ஒரு புதிய அனுபவத்தை தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய இறக்கையெல்லாம் புதிதாகும், நம்முடைய நகமெல்லாம் புதிதாகும், நம்முடைய வாழ்க்கை புதிதாகும். கழுகு போல புதிதாக்கப்பட்டு ஒரு புது பலனை பெற்று பலனும் புதிதாகிவிடும். இறக்கம் மட்டுமல்ல, பலனும் கூட என்னதாகிவிடும், புதிதாகிவிடும். கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். எக்கால துணி கேட்கும்போது எழும்ப வேணும், செட்டைகளை அடித்து எழும்ப வேணும், அவரோடு பறந்து செல்ல வேண்டும். முழங்கால் படியிடுவோமா, ஜோமனும். கழுகை போல புது பலனுக்காக கத்தரை நோக்கி கேட்போம். கத்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. கத்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளை அவர்களை ஆசீர்வதிப்பார். கத்தருடைய வெளியேறப்பெற்ற பொக்கிஷங்கள் இதெல்லாம் பரலோகத்திலிருந்து வருகிறது, பூமியிலிருந்து கிடைக்கிறது அல்ல, சாப்பாட்டினால் கிடைக்கிற சக்தி அல்ல, அல்லது டானிக் மற்ற பொருட்கள், பால், முட்டை, கறி, மீன் இவைகளே இவைகளினால் வருகிற ஒரு பலன் அல்ல, இது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற தேவ பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு சமூகத்தில் ஜோமணி கேளுங்க, கர்த்தாவே இந்த பலன் எனக்கு தார் ஆண்டவரே, பலத்தின் மேல் பலன் நான் அடைய வேண்டும் ஆண்டவரே, அப்பா இறங்கும் ஆண்டவரே. உமது பலன், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஆமே. இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறே அறிய முடியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆவியானுடைய பலன் உங்கள் ஆத்மாவிலே, ஆவியிலே, சரீரத்தில் இருக்கிற எல்லா சோர்வுகளையும் நீக்கும்படியாக செய்யும் ஆவியானவருடைய பலன். ஆமேன். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய பலன் ஆவியானவரால் கிடைக்கும். மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய பலன் ஆவியானவரால் கிடைக்கும். இந்த பலனையெல்லாம் அவர் நிறைவாய் நமக்கு வைத்திருக்கிறார்.
அலையிலூயா, சோத்திரம் 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 சோத்திரம். பலனடைய செய்வாராக கத்தர், நம்மை பலனடை பலனுக்குள்ளே வழி நடத்துவாராக, அவருடைய பலனுக்குள்ளே நம்மை நடத்துவாராக. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கத்தாவே, இந்த பலனை எனக்கு தாரோப்பா, தாரோப்பா. அந்த தேவ பலன் எங்களுக்கு வேணும்ப்பா, வேணும்ப்பா. சத்தத்தை உயர்த்தி நாம் நாவுகளை திறந்து கத்தரை நோக்கி கூப்பிடுவோம். கத்த நிச்சயம் நம்மை பலப்படுத்துவார். நமக்கு பலன் அழுக்கி அழிக்கும்படியாக தான் அவர் சிலுவை மரத்திலே தொங்கினார். அல்லேலூயா. இரத்த வேர்வை சிந்தினார். ஆமென், 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 ஆமென். பிதா கொடுத்த பாத்திரத்தை அவர் பானம் பண்ண வேண்டியது இருந்தது நமக்கு பலன் தரும்படியாக. என்பரன் பூர்ணமாய் விளங்கு என்று சொன்னீரே. உம்முடைய பலன் தாரோப்பா. தேவ கத்த தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கத்த தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த சரீரத்துக்கு மட்டுமல்ல, ஆத்மாவிலே பலன் தருவார், ஆவியிலே பலன் தருவார். அல்லேலூயா. ஆமென். எங்களை சரீரத்தை பலன் தருகிற கத்தர் ஆத்மாவிலேயும் பலன் தருகிறவர், ஆவியிலும் பலனை தருகிறவர். லியா துனா ஷாக்கிலா அமோசி மிலிதல் அபௌ மசி கல்லா ஷமானா தியால் ஹோரி லதானியா. ஆவியானவரே பலப்படுத்துவீராக, ஆவியானவரே பலப்படுத்துவீராக. ஆவியிலே பலன் கொள்ளும்படி செய்யும், ஆவியிலே பலன் கொள்ளும்படி செய்யும். ஆமென். நிமாலா துனியா அழுகையின் பள்ளத்தாக்கை உருவை கடந்து செல்வதற்குரிய பலனை தாரும் ஆண்டவரே. ஆவியின் பலனை தாரும் அப்பா. அழுகையின் பள்ளத்தாக்கு உருவை நடந்து அது நீரூற்றாக்கிக் கொள்ள செய்கிறவர். ஆமென். நிமாலா சினா ஷகாலியா ஓ சீன அந்தலா பௌலியா ரகாந்தி நீலா ரதானா ஸ்பியா லபா. ஆமென். ஜீவ நீரூற்று புறப்பட்டு வருவதற்கு ஆமென். சில நேரங்களில் அப்பா நாங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து செல்கிறோமே அப்பா. ஏசப்பா தொய்ந்து போகிறோமே, சோர்ந்து போகிறோமே. எலியாவை பலப்படுத்தின கர்த்தர் எங்களையும் பலப்படுத்துவீராக. தூதனை அனுப்பி பலப்படுத்தினீரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று வியாகுலப்பட்டீரே அப்பா. இயேசுவே, தூதன் தோன்றி வானத்திலிருந்து தூதன் தோன்றி உம்மை பலப்படுத்த முடிந்ததே அப்பா. எங்களுக்கு உயர்ந்த பலன் தேவை ஆண்டவரே. இயேசுவே, தேவ பலன் தேவை, தேவ பலன் தேவை. எங்கள் ஆத்மா தொய்ந்து போய்விடுகிறதப்பா, ஆத்மா சோர்ந்து போய்விடுகிறதப்பா. மனம் கலங்கி விடுகிறோம் ஐயா, கண்ணீரினால் நிரப்பப்பட்டு போய்விடுகிறோம் ஐயா. எங்களுடைய உள்ளங்கள் துக்கத்தினால் தொய்ந்து போய்விடுகிறதையா, பாரத்தினால் நிறந்து விடுகிறதையா. இயேசுப்பா சோத்ர சோத பலன் தார், பலன் தார். ஒரு புது பலனை தார். உமக்கு காத்திருக்கிறோம், உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பலன் தார். கழுவை போன்ற பலனை எங்களுக்கு தார். இயேசுப்பா சோத்ர சட்டைகளை எடுத்து எழும்புவதற்கான பலனை தார். எக்காலந்தனை கேட்கும் போது ஒரு நிமிஷத்திலே நாங்கள் பறந்து இடத்துல வந்து சேர வேண்டுமே அப்பா. ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனில தேவ சன்னதியில் வந்து காணப்பட வேண்டுமே. புது பலன் அடைந்து சட்டைகளை எடுத்து எழும்பிய இடத்துல பறந்து வர வேண்டுமே. கரங்களை தட்டி நாம் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே பலன் கொள்ளுவோம், ஆவியிலே பலன் கொள்ளுவோம். ஆவியானவர் பலப்படுத்துவாராக. ஆவியின் பலன், ஆவியின் பலன், ஆவியானவருடைய பலன் உங்கள் உள்ளத்தை பூரணமாய் நிரப்புவதாக. ஆமென். வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் பலன், ஆவியின் பலன். லியா லஹதுர போரி மிலதனாயியா இஷைனா ஹத்னியால தரையால தரையா. ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பலன், பரலோகத்திலிருந்து வருகிற தேவ பலன் இந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக, ஆட்கொள்ளுவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. எந்த விதமான சோதனையான போராட்டங்கள் வந்திருந்தால் அவைகளை
மேற்கொள்ளத்தக்கதான கடந்து செல்லத்தக்கதான ஆவியின் பலனை தருவீராக, ஆத்துமாவை பலப்படுத்துவீராக, ஆவியிலே பலன் தருவீராக. ஆண்டவரே சோத்ரம் 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 சோத்ரம். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம், நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். தேவ பலனை அவர் இலவசமாக நமக்கு தருகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதான அருளை அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பலன் தருகிற கர்த்தர், சமாதானம் தருகிற கர்த்தர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென். அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து வருவதற்குரிய தேவ பலனை கத்து நமக்கு தரும்படியாய் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். அதை நீரூற்றாக்கி கொள்ள கிருபை தருகிறபடினால் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். பலத்தின்மையின் பலனடைந்த சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்பட கத்த நமக்கு கிருபை தருகிறபடினால் கத்தரை ஸ்தோத்திரிப்போ. சோத்திரம் 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 சோத்திரம். இம்மைக்காக அல்ல, அந்த மகிமையின் மகிமைக்காக, அந்த நித்திய ஜீவனுக்காக கத்த நம்மை ஆயத்தப்படுத்துகிறபடினால் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். அதற்கென்று நம்மை பலப்படுத்துகிறபடினால் ஸ்தோத்திரிப்போம். கத்தருக்கு காத்திருந்து புது பலனை தரித்து கொள்ள கிருபை தருகிறபடினால் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம். ஆவியின் பலனை இரட்டிப்பாய் தரும்படியாய் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, நேர்மையான பெண்கள் ஆராதனை எங்களுக்கு கிருபையாய் தந்தீர், அதற்காய் சோத்திரம். இம்மட்டும் கத்தர் கூட இருந்து நடத்தினீர், அதற்காக சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தேவ கிருபை உடைய பிள்ளைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. முழங்கால் படியிட்டு இருக்கிற உடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும், வரத்தடைப்பட்டவர்களையும் அந்தந்த இடங்களில் வைத்து அதனால் ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தொடர்ந்து தேவ கிருபை உடைய பிள்ளைகளை தாங்குவதாக. பலவீன பாண்டம் என்று பெண்களை குறித்து சொல்லியிருக்கிறதே அப்பா, பலவீன பாண்டமாக எங்களுக்கு நீர் பலனை தருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். புது பலனை தருகிறீர், பலத்தின் மேல் பலனடைய தரு செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து தேவன் அந்த பொக்கிஷங்களாகிய பலன் சமாதானம் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவீராக, திடப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. காத்துக்கொள்ளும் துதி கன மகிமே நாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரே. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரே. நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புது பலனை, பலத்தின் மேல் பலனை தந்து ஆசீர்வதிப்பாராக.